Hi friends, welcome to our channel. நான் உங்க பாரதி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரோட்டு கடை சுண்டல் எப்படி செய்யலாம்ன்றதாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கப் அளவு பட்டாணியை வந்து ஊற வச்சு எடுத்துக்க போறேன். என்கிட்ட வந்து கிரீன் பட்டாணி தாங்க இருக்கு. உங்ககிட்ட ஒயிட் பட்டாணி இருந்ததுன்னா அது கூட நீங்க ஊற வச்சு எடுத்துக்கலாம். பட்டாணி வந்து ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ அதை வந்து ஒரு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாஷ் பண்ணி எடுத்த பிறகு இந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 8 hours வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறேங்க. 8 hoursக்கு அப்புறமா பார்க்கலாங்க. 8 hours ஆயிடுச்சு. பட்டாணி எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்னு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா ஊறி வரணும். உருளைக்கிழங்கு எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி மசாலா செய்யறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு தேவை, வேக வச்ச உருளைக்கிழங்கு. அதனால பட்டாணியோட சேர்த்தே நான் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுக்க போகிறேன். நான் சின்ன சைஸ் உருளைக்கிழங்கா 3 வச்சுருக்கேங்க. இப்போது இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 3 whistles வரட்டும். அதுக்கப்புறமா பார்ப்போம் மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 1 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், நெல்லிக்காய் சைஸ் புளி 1 ஸ்பூன், மிளகு, அன்னாச்சிப்பூ 1, லவங்கம் 4, பட்டை 2 துண்டு, பூண்டு 1/20 பல்லு போல் உரித்து வச்சுருக்கேங்க, தோல் உரித்து. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ அன்னாச்சி பூ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, பட்டை ஆட் பண்ணிக்கலாம். லவங்கம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு தோலி உரித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லைங்க, லைட்டாக வதங்கினா போதும். தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் புளியும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு வதக்கி விடுங்க. எல்லாருக்குமே வந்து ரோட்டு கடையில் விற்கிற சுண்டல் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. குழந்தைங்களும் சரி அது கேட்பாங்க, நம்மளுமே கூட அது ஆசையாக இருக்கும் நம்ம சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து எப்படி நம்ம அதை ஹைஜீனாக இருக்கா, நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாமா அப்படின்லாம் நிறைய பேர் யோசிப்போம். அதை வந்து நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க, நல்லா ஹெல்த்தியாகவும் கூட இருக்குங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் நீங்கள் அப்படியே ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த சுண்டல் டேஸ்ட்லாம் அப்படியே இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. 1-5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வந்து வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தக்காளியும் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு தக்காளி சாஃப்டாக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறணுங்க. ஆறின பிறகு இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கிடையில் சுண்டல் வந்து நல்லா விசில் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நல்லா வேகணும். தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து ஊற்றிடாதீங்க, தண்ணி நம்மளுக்கு அவசியம். அதனால் சுண்டலோடையே இருக்கட்டும். மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணுங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதே பேனில் இந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொதி வரட்டும். கொதிச்சிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன்.
உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சுண்டல் அவிக்கும் போது நம்ம உப்பு போட்டு தான் வந்து அவிச்சு வச்சுருக்கோம். அதனால் அந்த தண்ணியும் நம்ம இதோட தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் உப்பு ஜாஸ்தி ஆகிடும். அதனால் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அதை நல்லா வந்து மசிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மசிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மசாலா வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதோட நம்ம வேக வச்ச பட்டாணி இருந்தது இல்லைங்களா, அதை வந்து தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த மசாலாவோட இந்த பட்டாணி வந்து குக் ஆகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு குக் ஆக விடுங்க. ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நல்லா கம கமன்னு நம்மளுடைய ரோட்டுக்கடை மசாலா சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு பாருங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்துட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மசாலா சுண்டலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி இலையும் தூவி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்கூல் பிள்ளைங்க போயிட்டு வந்த உடனே ஈவினிங்கில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. வந்த உடனே சுட சுட இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து அம்மா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுமா அப்படின்ட்டு உங்களை பாராட்ட செய்வாங்கங்க. எந்த கடையில் வாங்கினீங்க அப்படின்னும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை உடனே உங்களால் பார்க்க முடியும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.